நான் பிரியா, வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டோரி. ஸ்டோரி இருக்கும் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல்லா. நேற்று வீடியோவில் ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காரு, அவர் ஹேஜிங் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வீட்டுக்கு அவரோட கேமராமேன் டிரான்ஸ்லேட்டர் எல்லாரையும் கூட்டிகிட்டு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக போகிறாரு. ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஹேஜிங் அவங்க வீட்டோட கதவை ஓப்பன் பண்ணுறா. இவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூம்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆனால் ஹேஜிங் அந்த ரூம் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருக்கா. உள்ளே போன உடனே அந்த குட்டி பசங்க எல்லாரும் இவங்கள பார்த்து குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க கூட விளையாடுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு இது வரைக்கும் அந்த டீச்சரை தவிர வேறு யாருமே பெரியவங்க இல்லவே இல்லை. அதனால் இவங்க புதுசாக இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் பார்த்த உடனே அவங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டு இவங்க கூட வராங்க. உடனே ஹேஜிங் அவளோட யங்கர் சிஸ்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு தலை வாடுறா. நாங்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்தோம். உங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஹேஜிங் ரொம்ப அமைதியாக, எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை, அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு ஹேஜிங் ரொம்ப அமைதியாக சொன்னான். நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி எதுவுமே பேச முடியாமல் எதுவுமே சொல்லாமல் இருந்தோம். உடனே நான் ஆமாம் உனக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு நான் ஹேஜிங் கிட்டே கேட்டேன். அதுக்கு ஹேஜிங் வயசா, எனக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு எனக்கு தெரியாது சார், ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறா. அதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் உடனே கேமராவை பார்த்து சொன்னேன், இந்த பொண்ணுக்கு அவளோட வயசு என்னன்னு கூட அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் உங்களோட நாட்கள்லாம் எப்படி போகுதுன்னு ஹேஜிங் கிட்டே கேட்டேன். அதுக்கு ஹேஜிங் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் சீக்கிரமாக எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய தம்பி தங்கச்சி எல்லாரையும் சீக்கிரமாக எழுப்புவேன். அப்போ தான் எங்களால் ஸ்கூலுக்கு டைமுக்கு போக முடியும். ஸ்கூல் தான் எங்களுக்கு எல்லாமே. அங்கே நாங்கள் போனால் நிறைய கற்றுக்குறோம். அதனால் எங்களுக்கு ஸ்கூல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹேஜிங் ஸ்கூலை பற்றி நிறைய பேசுகிறா. ஸ்கூலில் இருந்தால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடியுமே நான் ஜாலியாக விளையாடுவேன். ஆனால் இங்கே இருந்தால் நான் தான் பெரியவன்றதுனால நான் தான் இவங்க எல்லாரையுமே பார்த்துக்கணும். அது எனக்கு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். உடனே நான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப சத்தமாக சொன்னேன். உடனே ஹேஜிங் என்னோடய சிப்ளிங்ஸை தான் நான் பார்த்துக்கணும், அதை விட்டால் எனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு ஹேஜிங் சொன்னான். நாங்கள் ஸ்கூலை விட்டு போனதும் மதியானம் நான் தான் எல்லாருக்குமே லஞ்ச் ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் நிறைய சுத்தம் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸு நாங்கள் கழட்டின ட்ரெஸ்ஸெல்லாம் லாண்ட்ரிக்கு போடுவேன். வீட்டெல்லாம் ரொம்ப டைடியாக வச்சுக்குவேன். என்னோடய சிப்ளிங்ஸ் எல்லாருக்குமே ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுப்பேன். என்னோடய ஹோம்ஒர்க்கையும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நைட் அவங்க கரெக்டாக பெட்டுக்கு போகிறாங்களான்னு பார்ப்பேன். ஏன்னா எங்களுக்கு அடுத்த நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு ஹேஜிங் சொன்னான். இது எல்லாத்தையும் நீயே பண்ணுறியா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நான் தான் தனியாக பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹேஜிங் சொன்னான். எனக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எந்த இடத்துலையுமே இருக்க மாட்டா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இவ்வளோ நாள் நீ இது எல்லாத்தையுமே தனியாகவே பார்த்துட்ருக்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்காக நான் 4 வருஷமாக இந்த மாதிரி தான் ரொட்டீனாக இருக்குது. 4 இயர்ஸா அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். உங்களோட பேரண்ட்ஸ்லாம் எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களோட பேரண்ட்ஸ் நாடு விட்டு நாடு போய் வேலை பார்த்து எங்களுக்கு காசு அனுப்புவாங்க, அதில் தான் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம் அப்படின்னு ஹேஜிங் சொன்னான். ஓ அன்பிலீவபிள் அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு மோசமான மூவியில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது உண்மைன்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸை 4 வருஷமாக பார்க்கவே இல்லையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஹேஜிங் என்னை பார்த்து லைட்டாக சிரிச்சா. சரி வாங்க நான் உங்களுக்கு என்னோடய வீட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் அப்படின்னு எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனா. ஹேஜிங் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கா. ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ கூச்சப்படல. அவள் எல்லாத்தையுமே எங்கள் கூட ஷேர் பண்ணுறா. அவங்களை அவளோட கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போனா. அங்கே கிச்சனில் ஒரு கறி அடுப்பு இருக்குது. அங்கே ஒரு சின்ன பாட்டில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் பாஸ்தா போடுறா. அவளோட கிச்சனுமே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. அவள் அவங்களோட பாத்ரூமுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாள். பாத்ரூமில் சீலிங்கில் ஒரு பக்கெட் மாட்டி வச்சுருக்காங்க, அதுதான் ஷவராகவும். அப்புறம் ஒரு பெரிய வாஷ் பேசின் இருக்குது, அதுதான் அவங்களுக்கு டப்பாகவும் அவள் சொன்னான். அதுக்கப்புறம் அவளை எங்களை அந்த வீட்டோட கார்னருக்கு கூட்டிகிட்டு போனால். அங்கே 4 பெட்டு தரையில் இருந்தது. இங்கே தான் நாங்கள் எல்லாருமே தூங்குவோம் அப்படின்னு அவர் ரொம்ப ப்ரௌடாக சொன்னான். நாங்கள் எல்லாரும் தனித்தனியாலாம் தூங்க மாட்டோம், நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் தூங்குவோம் அப்படின்னு அவர் ரொம்ப ப்ரௌடாக சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேஜிங் நீ உன்னோட பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு நான் அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவள் தலையாட்டினான். அந்த 3 குட்டி பசங்களும் வந்து எங்களோட பால்லாம் விளையாடினாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் பால்லாம் விளையாடிட்டு நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டு வெயிட் பண்ணோம். ஹேஜிங் நாங்கள் எல்லோரும் விளையாடுறதை பார்த்து அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவளோட கண்ணில் ஒரு ஏதோ பிரைட்னஸ் இருந்தது, அதை நான் நோட் பண்ணேன். அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஹேஜிங் எங்கள் டிரான்ஸ்லேட்டர் கிட்டே இருந்த நோட்டை பார்த்தா. உடனே நான் அதை வாங்கி ஹேஜிங் கிட்டே கொடுத்தேன். அதில் ஹேஜிங் ஒரு அழகான டிராயிங்கை வரைஞ்சி என்கிட்ட கொடுத்தா. இதை நீங்கள் எங்களோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு புது புது கேம்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம்.
எல்லா பசங்களும் விளையாடுற மாதிரி. ஆனால் இவங்க எல்லார மாதிரியுமே கிடையாது, இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக எல்லார விட ரொம்ப டிஃப்ரெண்ட். இவங்க எல்லாரும் ரொம்ப மெச்சூராக இருக்காங்க. எல்லாருக்குமே பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்கள நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஓகே, நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப கல் நெஞ்சோட சொன்னேன். என்னால் அந்த இடத்த விட்டு நகரவே முடியல, ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப தனியாக இருக்காங்க. திரும்பி நாங்கள் எல்லோரும் போயிட்டால் அவங்க திரும்பி தனியாகிடுவாங்க, எப்படி விட்டுட்டு போகிறது, என்ன எனக்கு மனசே வராமல் தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஹெய்ஜிங்கோட தம்பி தங்கச்சி எல்லாரும் எங்களை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க, எங்களை போக விடாத மாதிரி. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எப்படியோ நாங்கள் கஷ்டப்பட்டு கதவு வரைக்கும் போயிட்டோம். நான் கேமராவை பார்த்து சொன்னேன், இவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்களா, இவங்க எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள். அவங்களோட சொந்த காலில் எல்லாத்தையுமே அவங்களே தனக்குத்தானே அவங்களே பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க, நம்மளை மாதிரி சண்டை போட்டுட்டு ஒவ்வொரு மூலையில் இருக்காமல் எல்லாருமே ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க. அதே மாதிரி ஹெய்ஜிங் அவங்க அம்மாவுக்கு அடுத்த இடத்துல அவங்களோட தம்பி தங்கச்சி எல்லாரையுமே பார்த்துக்கிறா. அவளால் ஒரு சைல்டாகவே இருக்க முடியல. இந்த ஃபோர் ஹார்ஸ் ஆகுது அவள் ஒரு சைல்டாக இருந்தா எங்கள் கூட. அவங்கள விட்டுட்டு என்னால் வரவே முடியல, எனக்கு மனசே வரலை. அவங்க எல்லாரையும் என் கூடவே கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது முடியாது. ஹெய்ஜிங் என்னை பார்த்து, சார் நீங்கள் கேமரா முன்னாடி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. என்னோடய டிரான்ஸ்லேட்டர் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் அப்படியே அவளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார். அதை பார்த்த உடனே அவள் என்னை பார்த்து சிரிச்சா. சிரிச்சு என்னை ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு விட்டுட்டா. நாங்கள் கீழே கார் வரைக்கும் வந்துட்டோம். நாங்கள் கீழேருந்து மேலே பார்த்தோம். மேலே அவங்க நாலு பேருமே எங்களுக்கு கையாட்டினாங்க, பாய் பாய். அவங்க முகத்தில் எல்லார் முகத்துலேயுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க ரொம்ப ஒரு கிராட்டிடியூடோடு எங்களை பார்த்தாங்க. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் மனசு உறுத்திட்டே தான் இருந்தது. இப்போ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வந்துட்டோன்னா நாளையிலேருந்து அவங்களோட ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை அவங்க திரும்பி நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அது என்னால் ஒதுக்கவே முடியாது அப்படின்னு நான் என் கேமராமேன் கிட்டே சொல்லி புலம்பிக்கிட்டே வந்தேன். சைனா இந்த உலகத்திலேயே ரொம்ப முதன்மையான நாடு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற நாடு, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிற நாடு. ஆனால் இந்த வில்லேஜில் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாமே ரொம்ப பாடடைஞ்சு போய் எல்லாருமே ரொம்ப புவராக இருக்காங்க. இந்த நாலு பசங்க மாதிரி இந்த 1000 வில்லேஜஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ நமக்கு தெரியல. ஆனால் இவங்க நாலு பேர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்காங்க. எவ்வளோ பேர் அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் அவங்க சொந்த காலிலே நின்று வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, இவங்க எல்லாராலையுமே அவங்களோட சைல்ட்ஹுட் வாழ்க்கையை அவங்களால வாழவே முடியல. அவங்களால விளையாட முடியல, அவங்களால அவங்க பேரண்ட்ஸோட வெளியில் போக முடியல, டிவி பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி இவ்வளோ வில்லேஜஸ் இருக்குது, அதுவும் சைனா மாதிரி ஒரு நாட்டில். ஏன் சைனாலேருந்து யாருமே இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க? இதெல்லாம் நான் கேமரா முன்னாடி சொல்லிகிட்டே வந்தேன். கடைசியாக நாங்கள் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். அடுத்த நாள் எங்களுக்கு அப்படியே இன்றைக்கி என்ன நடந்ததோ அப்படியே ஆப்போசிட் அடுத்த நாள் ஷூட். சைனாலேயே இருக்கிற ரொம்ப ரிச் விமனோட வீட்டுக்கு அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றத ரிப்போர்ட் எடுக்க போகிறோம். ஆனால் என்னால் இன்னமும் அந்த நாலு பசங்களை பற்றி நினைக்காம இருக்கவே முடியலை. இப்போ ஹெய்ஜிங் திரும்பி அவங்களோட தம்பி தங்கச்சி எல்லாரையும் எழுப்பி விட்டுருப்பா. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருப்பா, ஆஃப்டர்நூன் ஸ்கூல் விட்டு வந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருப்பா, ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து லாண்ட்ரியில் போட்டிருப்பா, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருப்பா, திரும்பி பெட்டில் இது பண்ணியிருப்பா. எவ்வளோ ஹெய்ஜிங் இவ்வளோ பண்ணுறா. ஆனால் எங்களால் நேற்று ஹெய்ஜிங் அட்லீஸ்ட் 4 hours அது ஒரு சைல்டாக இருந்தான்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அடுத்த நாள் ஷூட்டுக்கு நாங்கள் ரெடி ஆனோம். ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த ஸ்டோரி, அதோட முடிஞ்சுது. இந்த ரிப்போர்ட்டர் மட்டுமே இந்த ஃபுல் ஸ்டோரியுமே சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பை பிரியா. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.